நினைச்சுக்கோ சரியா இந்த கிளாஸ் குள்ளார நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இத ஊத்த போறேன் நானு. சரியா? சரியா? இத என்ன பண்ணிட்டேன்? அப்ப நல்லா ஊத்திட்டேன். ஓகேவா? ஓகே. பத்தியா? நல்லா ஊத்திட்டோம். சரியா? இங்க பாரு. இந்த கிளாஸ் வந்து நீங்களும் நானும் ஸ்கூபி மாதிரி ஆட்கள். சரியா? இங்க பாரு. நீ என்னெல்லாம் நாம பாவம் சொல்லும் பொழுது நாம என்னெல்லாம் ஆண்டவர் விரோதமான காரியங்களை செய்யறோம் சொல்லு பார்க்கலாம். ஸ்கூபி வந்து திருடிச்சு. இன்னும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு பார்க்கலாம். பொய் சொல்றேன். பாரு, என் கையில பட்டன் வச்சிருக்கேன். இது ஒண்ணு நாம செய்யறது. சரியா? இங்க பாரு. தெரியுதா? பொய் சொல்றது. அப்புறம் பொய் வந்து என்னது? தேவனுக்கு விரோதமான செயல். அப்புறம் ஸ்கூபி வந்து திருடிச்சு. சரியா? அதனால ரெண்டு. அதுக்கப்புறம் என்ன நீங்க சொல்லுங்க பாக்கலாம். என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம அநியாயமா நடந்துக்கிறது, கீழ்படியாம நடந்துக்கிறது இல்லையா? ஆதாம் ஏவாளு அவங்க அப்பா அம்மா ஆண்டவர்கிட்ட கீழ்படியாம நடந்தாங்க இல்ல? அதுக்கப்புறம் என்னது? நாம நண்பர்களை என்ன பண்றோம்? நம்ம நம்மள போல நம்ம நேசிக்கிறது இல்ல இல்லையா? இந்த அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நாம யாருக்கும் எதுவும் தெரியாம காப்பி கூட அடிச்சிடறோம்ல, எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேர் பண்றதெல்லாம் இருக்குது பாத்தியா? இவ்வளவு இருக்குது. இப்போ இந்த இதுக்குள்ளார நம்ம கருப்பா கொக்கோ கோலா நான் ஊத்தி வச்சிருக்கேன் பாத்தியா? இதுதான் நாம யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நான் போட போறேன். நல்லா கவனிச்சுக்கோ. சரியா? இப்போ இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நாம இதெல்லாத்தையும் அமைதியா இருக்கிறோம். ஆனா இங்க பாரு யாருக்கும் கொஞ்ச நேரமா நம்ம செஞ்ச பொய் பாவம் எதுவுமே யாருக்குமே தெரியலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா இங்க பாரு என்னது தெரியுதா? எல்லாமே மேல வந்துடுச்சு. தெரியுதா ஸ்கூபி? நீ பண்ணது யாருக்கும் தெரியாதா? யாருக்கும் தெரியாதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல நாம அவருக்கு மறைவா நாம எதையுமே செய்ய முடியாது. நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் முன்னாடி எல்லாமே மறைஞ்ச மாதிரி இருக்கும், யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா அது வெளிச்சத்துக்கு வந்துரும். பாரு, பைபிள்ல ஒரு சூப்பரான வசனம் இருக்குதுப்பா. சொல்லட்டுமா உனக்கு? என் கூட சேர்ந்து சொல்லு ஸ்கூபி. என் கூட சேர்ந்து சொல்லு. சரியா? இது எங்க இருக்குதுன்னா, யோவான் சொல்லு பாக்கலாம். ஒன்னாவது அதிகாரம் அதுல நாம வந்து எங்க இருக்குதுன்னா 8வது வசனம். சரியா? எத்தனாவது வசனம்? 8வது வசனம். நமது பாவங்களை அறிக்கையிட்டால் சொல்லுங்க பாக்கலாம். நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து. என்ன சொல்லுது பைபிளு? பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பார். சரியா? இப்ப பாரு, இந்த கோக் நம்ம குடிக்கிற நிலையில இருக்குதா? அப்போ இதை எடுத்து இப்ப நான் குடிக்கிட்டா வேண்டாமா? என்ன பண்ணணும்? அப்ப பைபிள் நம்ம பாவங்கள் எல்லாம் நாம அறிக்கைட்டா நம்மள ஆண்டவர் என்ன செய்வாருன்னு சொல்லி இருக்குது. நம்மள சுத்திகரிப்பார் நேத்து நம்ம பார்த்தோம், நித்திய வாழ்வுக்கு நாம ஒண்ணும் முயற்சி பண்ண முடியாதுன்னு. இப்ப பாரு, இத என்ன பண்ண போறோம் தெரியுமா?
இதெல்லாத்தையும் நானு எடுத்து வெளியில வச்சிட்டனா இந்த கோக் என்ன பண்ணலாம் நாம யூஸ் பண்ண முடியும். ஆமா தானே? இப்ப நாம குடிக்க முடியுமா? குடிக்க முடியும் தானே? இப்ப பாரு ஆண்டவர் நம்மள பயன்படுத்த முடியும். இப்ப நாம குடிக்க முடியும்ல, ஏன்னா தேவன் நம்மள சுத்திகரிச்சதுனால நாம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அன்பான தம்பி தங்கச்சி, ஸ்கூபி மாதிரி நீங்க ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்குதா அப்படின்னு பாருங்க. நாம ஒரு வசனம் கூட படிச்சோமே, உனக்கு ஞாபகம் இருக்குதா அந்த வசனம்? ஸ்கூபி, உனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தனே, அந்த வசனம் ஞாபகம் இருக்குதா? என்னது அந்த வசனம், என்ன சொல்லுது? எல்லோரும் சொல்றியா? எல்லோரும் நீங்களும் சொல்லுங்க, நீங்க கூட தானே கத்துக்கிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம் சரியா? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப தேவன் வந்து நம்மளோட பாவங்களை நாம அறிக்கையிட்டா தேவன் நம்மள என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறாரு. நாம பயன்படுத்த முடியற ஒரு பாத்திரமா, பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா ஆண்டவர் நம்மள மாத்துவாரு இல்லையா? சரி சரி, இங்க பார் ஸ்கூபிக்கு சொல்லு, ஸ்கூபி தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை எடுத்தான், கேள் நீ கேள், அப்பதான் சொல்லு ஒழுங்கா. ஸ்கூபி, நீ செஞ்ச தப்ப எல்லாம் ஒழுங்கா இங்க பார் சொல்றியா? என்ன ஐயோ ஸ்கூபி, கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னொரு தடவை கேள், இன்னொரு தடவை கேள் ஸ்கூபி. ஸ்கூபி, நீ செஞ்ச தப்ப எல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேப்பியா? கேட்க மாட்டியா? வெரி குட், வெரி குட்.